வெல்கம் டு பப்பி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி துவையல். இப்போ முதல்ல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம், ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம், நாலு மிளகாய். இதெல்லாம் வந்து எண்ணெய் விடாமல் ட்ரை ரோஸ்ட்டாக வந்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா வறுபட்டுருச்சு, சிம்லேயே வச்சு செய்யுங்க. அடுத்தது அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து நாலு தக்காளி, பெரிய தக்காளி எடுத்துக்கிட்டேன், ரெண்டு பச்சை மிளகாய் அதோட போட்டாச்சு. அடுத்தது வந்து ஒரு ஏழு பல் பூண்டு, ஏழில் எட்டு பல் பூண்டு, ஒரு இஞ்சி வந்து ஒரு நாலு சின்ன துண்டு, அதையும் வந்து போட்டாச்சு. அடுத்தது வந்து மஞ்சத்தூள், இப்போ அதையும் வந்து போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா அந்த எண்ணெயிலேயே வந்து வதக்கிடலாம். ஒரு அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கிட்டே இருங்க. இப்போ வந்து சால்ட்டு எவ்வளோ தேவையோ அதை வந்து பார்த்து போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டை வச்சு நல்லா வந்து மூடிடலாம். அப்புறம் வந்து மிக்ஸியில் வந்து அந்த வறுத்து வச்சுருக்கேன்ல அதை வந்து நடுவில் வந்து பொடி பண்ணிகிட்டு இருந்துடலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் பாதி வெந்திருக்கு, இன்னும் பாதி வந்து வேகணும், அதனால் அதையும் வந்து மறுபடியும் மூடி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பொடி கொத்தமல்லி வந்து அதில் போட்டாச்சு, ஒரு சின்ன பீஸ் வந்து வெல்லம் அதையும் வந்து போட்டாச்சு. இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அந்த வறுத்த பொடி பண்ணி வச்சுருந்த அந்த பொடியை வந்து இப்போ போட்டுடலாம், அதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே வந்து நல்லா வதங்கிச்சு, இப்போ ஒரு பிளேட்டில் வந்து ஆற வச்சுருக்கேன், இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து கடுகு வரமிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். இது சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கும் இது வந்து நல்லாயிருக்கும், இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.